நாம் அல்லாஹ்விடம் வேண்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படி நமக்கு தர வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் அவனை நம்புவதும் பிரார்த்தனை செய்வதும் தொழுவதும். இருந்தாலும் கூட இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் நடப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று சொல்லி நாம் தொடர்ந்து கேட்பது நமக்கு ஃபர்லாக்கப்பட்டிருப்பது போல. இப்படியான கட்டங்கள் வரும்போதும் யா அல்லாஹ், இந்த சிறுவனுக்குரிய நிலையிலிருந்து எம்முடைய சந்ததிகளை காப்பாற்றி விடும் என்று சொல்லி நாம் துவா கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, இது எல்லா உயிர்களுக்குமா என்றால் இது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி தெளிவாக சொல்லப்பட்ட உயிர்கள் போக மற்ற மனிதர்கள் எல்லோரும் உலகத்திலே படைக்கப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹலக்து இபாதி ஹுனஃபா குல்லஹும், என்னுடைய அடியார்கள் இந்த பூமியிலே அவதரிக்கின்ற நேரத்திலே அவர்கள் எல்லோரையும் என்னை மறுக்கின்ற நிலையிலே நான் படைக்கவில்லை என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எவ்வளவு பெரிய அருள் என்று சொல்லி பாருங்கள். அதனை அவர்களிடம் சைத்தான்கள் வந்துதான் அவர்களுடைய ஆசாபாசங்களை அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி அவர்களை கெடுத்தார்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வாகிய நான் உங்களை என்னை மறுக்கின்றவர்களாக நான் படைத்து உலகத்திற்கு அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, படைக்கப்படுகின்ற எந்த குழந்தையும் படைத்த ரப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோநிலையில் இயல்பான தன்மையிலே அல்லாஹுடைய அல்லாஹோடு உள்ள உறவோடு தான் படைக்கப்படுகிறார்கள். ஃபஅபவாஹு, அவர்களுடைய குழந்தைகள் தான், பெற்றோர்கள் தான், யுஹவ்விதானே, அவனை யூதனாக மாற்றுகிறார்கள், அவ் யுனசிரானே, அல்லது அவனை கிறிஸ்தவனாக மாற்றுகிறார்கள், அவ் யுமஜ்ஜிசானே, அல்லது அவனை நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுடைய, அதாவது இந்த எச்சரிக்கையில் இருந்து நாமெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள், எம்முடைய குழந்தைகளும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நாம் என்ன நினைக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின், அவர்களுடைய சந்ததியினர்கள் ஈமானோடு அவர்களை பின்தொயர்வார்களாக இருந்தால், அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும், அவர்களுடைய சந்ததிகளை மறுமையிலே அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து வைப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் மூமின்களுக்கு இருக்கிறது. அது யாருக்காக? உங்களுக்கும், ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம், உங்களுடைய பின்னால் வருகின்ற நல்ல பெற்றோர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல சந்ததியினர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த நிலையை எட்டிக் கொள்வதற்காகத்தான் நாம் எல்லோருமே முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்தவரையில் பல கட்டங்களை இந்த உலகத்திலே கடந்து செல்வதை நாம் எல்லோருமே பார்க்கின்றோம். இது நாம் எல்லோருமே அனுபவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒன்று, சிறுபராயம். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், சிறுவர்கள் விஷயத்திலே பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சிறுவர்கள் சில நேரத்திலே அல்லாஹுவை பற்றி பேசுகின்ற சில வார்த்தைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். சிறுவர்கள், அவர்கள் விஷயத்திலே பேனா எழுதுவது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பருவம் முடிந்த பின்னால் அடுத்த முக்கியமான பருவம்தான் பருவ வயதை அடைந்த இளமை பருவம், வாலிப பருவம் என்று சொல்லி சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலிலே ஏழு கூட்டத்தாரை கௌரவிக்க இருக்கிறான். இது ஜனாதிபதி விருது போன்றது அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய விருதாக இருக்கிறது. இந்த இடத்திலே இந்த கூட்டத்திலே ஒரு சாரார், ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்வதிலே கட்டுப்பட்டு வாழ்ந்த இளைஞன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், அல்லாஹு தஆலாவை நம்பிய கூட்டம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே இந்த அவனுடைய கௌரவத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
அடுத்ததாக இளமைக்கும் முதுமைக்கும் இடைப்பட்ட ஒரு கட்டம் அல்லது ஒரு பருவம். இதை அறிஞர்கள் 25-40 என்று சொல்லி வகைப்படுத்துவார்கள். சிலர் 30-45 பிறகு என்று சொல்வார்கள். இந்த கட்டத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்காஃப் என்ற அத்தியாயத்திலே சொல்லுகின்ற போது, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரோடு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வசியத் செய்திருக்கிறோம், கட்டளையாக சொல்லியிருக்கிறோம். அவனுடைய தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு, சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்து அவனை பெற்றெடுத்தால், அவனை பெற்றெடுப்பதற்கும் பால்குடி மரக்கடிக்க செய்வதற்கும் 30 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த 30 வயதாகிய இந்த மனிதன் இப்படி கஷ்டப்பட்டு தாயினால் சுமந்து வளர்க்கெடுக்கப்பட்ட மனிதன், பெற்றோர்களெல்லாம் மரணித்த பின்னால் இவன் 40வது வயதை அடைகிறான். அந்த நேரத்திலே இவனுக்கு ஒரு அல்லாஹுவிடம் உரையாடக்கூடிய மனதை அவன் பெற்று அல்லாஹுவோடு உரையாடுகிறான். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வாலா வாலிதைய. அல்லாவே, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும் என்று நீ எனக்கு நற்பாக்கியம் தருவாயாக. நீ பொருந்திக் கொள்ளுகின்ற அமலை நான் செய்ய வேண்டும். ஊர் பொருந்த வேண்டும், உலகம் பொருந்த வேண்டும் என்பது அல்ல, உன்னுடைய பொருத்தம் இருக்கின்ற அமலை நான் செய்ய வேண்டும். என்னுடைய சந்ததிகள் பின்னாலே வர இருக்கிறார்களே, அவர்களையும் சீர் செய்து தருவாயாக, சீர்படுத்துவாயாக. இன்னி துபு து இலை, நான் ஏதாவது பாவங்கள் செய்தால் அதிலிருந்து உன்னிடம் மீண்டு விடுகின்றேன். அல்லாஹ் வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களில் ஒருவனாக மாறிவிடுகின்றேன் என்று 40வது வயதிலே இந்த மனிதன் படைத்த ரப்பிடம் நோக்கி சொல்லுகிறான். இவனுடைய இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற பதில் என்ன தெரியுமா? இவர்கள் செய்த நல்லதுகள் இருக்கத்தான் செய்யும், இந்த நல்லவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அவர்கள் தீமை செய்திருப்பார்கள், அதனால் தான் தௌபா கேட்கிறான், என்னிடம் வந்துவிட்டான், அதனால் இவர்களுடைய தீமைகளை எல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன், மன்னித்து விடுவேன். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, சுவனவாதிகள் என்ற பட்டமும் எனக்கு கொடுக்கப்பட்டுவிடும். வஅத ஸிதிக்கில் லதி கானு யுஅதூன், இது அல்லாஹ்விடமிருந்து வாக்களிக்கப்படுகின்ற உண்மையான வாக்குறுதி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த பருவத்தையும் கூட அடைந்துதான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் வழங்கிய பருவமாக இது இருக்கிறது. அடுத்த ஒரு பருவம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதுமை பருவம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய பருவங்களிலே ஒரு பருவமாக இருக்கிறது. முதுமை பருவத்தை அடைந்த மனிதர்களோடு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் இதை பற்றி நன்றாகவே அறிவார்கள். முதுமையிலே கஷ்டப்படுகின்ற மனிதர்கள் பற்றி கண்ணாலே கண்டவர்கள் இதை பற்றி அறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை எவ்வளவு பெருமதி என்பதை அறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்வே, சோம்பேறித்தனம், வசூஇல் கிபர், முதுமையின் தீமை, முதுமையினால் ஏற்படுகின்ற கெடுதியிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே, இந்த முதுமை என்னை தள்ளாடு பருவத்துக்கு கொண்டு செல்லுகின்ற இந்த முதுமையினுடைய கெடுதியிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சிறப்பான பருவமாகிய 63வது வயதிலே அல்லாஹு தஆலா அவருக்கு உயிரை கைப்பற்றிய நிகழ்வை பார்க்கின்றோம். அடுத்ததாக, இந்த பருவத்தை அடைந்த மனிதர்கள் பாதுகாப்பு தேடுவது பொறுப்பாக இருப்பது போல இதை இப்போதும் செய்ய வேண்டும். அந்த பருவத்தை ஒரு சிலர் அடைந்திருந்தால் இவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டியது, முதலாவது தௌபா, அவர்களுக்குரிய பரிகாரம் அந்த மனிதன் சொன்னது போல. இரண்டாவது, அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நல்லெண்ணம் வைத்தவர்களாக நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள். அஅதர் அல்லாஹு இலா இம்ராயின்
அஹர அஜலஹு ஹத்தா பல்லகஹு சித்தீன சனா. 60 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு வாழ கொடுத்தும் அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்து அல்லாஹுக்கு மாறு செய்தானே, இந்த மனிதனை மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது துஷ்பிரயோகம் செய்து தௌபா செய்யாமல் வருகின்ற இந்த நிலையை பற்றி தான் இங்கே இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் தான் சொன்னார்கள், ஹைருன் நாஸ், மனிதர்களிலே சிறந்தவர்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, எவருடைய ஆயுள் நீண்டு அவருடைய அமலும் நல்லமலாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள் மனிதர்கள் ஆயுளை துஷ்பிரயோகம் செய்வதிலே உள்ள, அதாவது துஷ்பிரயோகம் செய்கின்ற காரணத்தினால் ஏற்பட போகின்ற நஷ்டம், இது நரகத்தில் கொண்டு செல்லக்கூடிய நஷ்டமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நரகத்துக்கு சென்றால் நரகத்திலே கூச்சல் இட்டுக் கொள்வார்கள், ரப்பனா அஹ்ரிஜினா நஅமல் சாலிஹன் கைர் அல்லதி குன்னா நஅமல், அல்லாஹ்வே இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்று, நாங்கள் உலகத்துக்கு மீண்டும் செல்கிறோம் அல்லாஹ், நாங்கள் செய்த தீமைகள் இல்லாமல் நன்மைகள் செய்வோம் அல்லாஹ் என்று நரகவாதிகள் கூக்குரல் இடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படியான ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹுமே இன்னி அவுது பிக மின் அதாபி ஜஹன்னம், அல்லாஹ்வே நரக வேதனையிலிருந்தும் நரகத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே கேட்கிறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தஃக்கர், உங்களை சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை நாம் உங்களுக்கு வழங்கவில்லையா, வஜாஅக்கும் நதீர், எச்சரிப்பவர்கள் வந்து உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்பது, இந்த ஆயுளினுடைய யாரெல்லாம் ஆயுளை சரியாக பயன்படுத்தாமல் நஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்குரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே இரண்டாவது ஹுத்பாவிலேயே வாழ்க்கையை பற்றிய சுருக்கமான சில சுய பரிசோதனை பற்றிய கண்ணோட்டம் கூறப்படும். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நல்லருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்பு குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமது தாய்மார்களின் கருவறையில் நம்மை தயார் செய்து நமக்காக அவனுடைய உயிரையும் தந்து இந்த உலகத்திலே வாழச் செய்தான். அதனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் போது நாம் சதாவும் சில கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த கேள்விகள் நம்முடைய மண்ணறை வாழ்க்கையினுடைய பிரகாசத்தை நோக்கிய நகர்வுகளாக இருக்க வேண்டும். முதலாவது, நான் செய்திட்ட நல்ல அமல்கள் தீ அமல்கள் என்ன என்பதை அதை அளந்து நாம் அது பற்றிய அளவில் ஈடுபட வேண்டும். நான் வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு வயது 50 ஆகிவிட்டது, 40 ஆகிவிட்டது, 30 ஆகிவிட்டது, பருவ வயது அடைந்த பின்னால் செய்யப்படுகின்ற அனைத்தும் பதியப்படுகிறது. அப்படியென்றால் என்னுடைய அமல் பற்றிய இந்த நிலைப்பாடு, அதனுடைய பெருமானம், நான் எந்த அளவு அதிலே பெருமதி மிக்க ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன், உதாரணமாக குர்ஆன் ஓதுவது, பிறருக்கு நன்மை செய்வது, புறம் பேசாமல் இருப்பது, கோல் சொல்லாமல் இருப்பது, பொறாமைப்படாமல் இருப்பது, பிற முஸ்லிமை வஞ்சிக்காமல் இருப்பது போன்ற எல்லா செயல்கள் பற்றியும் ஒரு பட்டியலை மனதிலே ஓடவிட்டு கேள்வி கேட்க வேண்டும். அடுத்ததாக, எப்போதுமே நமது சுய பரிசோதனை என்பது நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதனால் சுய பரிசோதனையிலே கட்டாயம் ஈடுபட வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் குரு இல மன் ஹுவ அஸ்பல மின்கும்,
உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏனென்றால் மேலுள்ளவர்களை பார்க்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு செய்திட்ட அருளை நீங்கள் சில நேரம் மறக்க வேண்டி வரும். உங்களிடம் மேலுள்ளவர்களை நோக்கிய பார்வை இல்லாதொழித்து கீழ்நிலையிலே உள்ளவர்களை பாருங்கள், அப்போது அல்லாஹுடைய அருள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் தங்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள், உதாரணமாக முஸ்அப் பின் உமைர், அவருடைய மரணம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் பொறித்த சமையல் சமைக்கப்பட்டு அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முன்னால் உணவு தட்டு ஒன்று வைக்கப்படுகிறது. அப்போது அழுகிறார்கள், முஸ்அப் எங்களோடு இருந்தார், கான ஹைரம் மின்னி, என்னை விட சிறந்தவராக இருந்தார் முஸ்அப், ஃபலம் யாக்குல் மின்ஹு ஷைஅன், இப்படியெல்லாம் அவர் உணவு உண்ணவில்லையே, முஸ்அப் கிழிந்த ஆடையோடு தான் மரணித்தார். அப்படித்தான் அடக்கம் செய்யப்பட்டார், உகதிலே ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். அப்துர் ரஹ்மானாகிய செல்வந்தராகிய எனக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே எல்லாவற்றையும் கொடுத்து மர்மையிலே கொடுக்க இருக்கின்ற வெகுமதிகளை எல்லாம் தடுத்து விடுவானோ என்று அஞ்சுகிறேன் என்று சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த நபித்தோழர் அழுதார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். புகாரி முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட ஹம்வலா இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற பெயரை உடையவர். அப்படித்தான் அறிஞர்கள் அவருடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நபித்தோழர் உயிர் வாழுகின்ற போது சுவனத்தையும் நரகத்தையும் காண்வது போன்ற நிலையிலே வாழ்ந்த அந்த நபித்தோழர் நபியுடைய சபையிலிருந்து மாறி செல்கின்ற போது நிலை மாறுவதைக் கண்டு முனாஃபிக்தனமோ என்று ஹல்லலா முனாஃபிக்காகிவிட்டார் என்று ஓடி வருகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹல்லலாவே, நீங்கள் என்னோடு இருக்கின்ற அதே நிலையில் வெளியிலும் இருக்க முடியாது. உலகம் ஆசா பாசம் குழந்தை குட்டிகள் எல்லாமே இருக்கின்ற போது அந்த அளவிலே ஈமானிய அளவில் குறைவு ஏற்படும். ஈமான் இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை, ஆனால் ஈமானுடைய அளவிலே குறைவு ஏற்படும். அதே நிலையிலே நீங்கள் இருந்தால் பாதையிலே உங்களை வானவர்கள் சந்தித்து முசாபா செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நிலையில் உண்மையில் இருக்க முடியாது, ஆனால் அந்த நிலையை எட்டுவதற்குரிய முயற்சி அந்த நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி வைத்துக் கொண்டு பல செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அவர்களிடம் சொல்கிறார்கள், இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நாம் எல்லாம் இப்படி ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்றே நான் நினைக்கிறேன். அந்த அதே நேரத்திலே நான் மரணித்து விடலாம். வா அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், அல்லாஹு தஆலா என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்க இருக்கிறான், நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இது ஒரு நபி 23 ஆண்டுகள் சமூகத்திற்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்து சொல்லி அந்த சமூகத்தை வழிநடத்திய மிகப்பெரிய தலைவர், இன்றும் விஞ்ஞானிகளாலும் ஆய்வாளர்களாலும் புகழ்ந்துரைக்கப்படுகின்ற மிக பெரும் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கிறது. இதை எந்த தலைவரும் கேட்கவில்லை, கேட்க மாட்டார்கள். சுத்தமான வாழ்க்கையிலே பரிசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்து மரணிக்க போகின்ற நேரத்திலே கேட்ட கேள்வியாக இருக்கிறது. இப்படியான